ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பச்சை கடலையை உடச்சி கடலைப்பருப்பு போட்டு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம உடச்சி கடலைப்பருப்பு எடுத்துக்கிட்டு வெங்காயம் அந்த களியாக வதக்கிக்கிறோம் பாருங்க. வதக்கி விட்டு நம்ம அரைச்சி ஊற்றுவோம். குழம்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை பருப்பு குழம்புக்கு நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கிக்கிடுவோம். வதக்கி அரைச்சி ஊற்றுனா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இப்போ வதக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம வேர்க்கடலை பருப்பு குழம்புக்கு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுருக்கோம் கருவேப்பிள்ளையோட தாளிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வேர்க்கடலை வச்சுருக்கோம். தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுறதுக்காக வச்சுருக்கோம் பாருங்கள். பூண்டும் பெருஞ்சீரகமும் தாளிப்புக்காக வச்சுருக்கோம். வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கி வச்சுருக்கோம், அவங்களையே அரைச்சி ஊற்ற போகிறோம். இது வந்து அரிசி கழுவுன கலனி தண்ணி. அரிசி கழுவுன தண்ணியில் தான் நம்ம இப்போ குழம்பு வைக்க போகிறோம். அரிசி கழுவுன தண்ணியில் எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா அரிசியை ரெண்டு கழுவு கழுவிட்டு மூணாவது கழுவு தண்ணி தான் நான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பூண்டையும் பெருஞ்சீரகத்தையும் ஒன்று ரெண்டாக நம்ம மிக்சி ஜாரில் போட்டு தட்டிக்கிடுவோம். நல்லா தாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அவங்களையும் போட்டு அரைச்சிக்கிடுவோம். இப்போ தேங்காய் சில்லு போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம அரைச்சிக்கிறோம். தேங்காயும் நம்ம அரைச்சிக்கிட்டோம். இப்போ குழம்பு எப்படி நம்ம வைக்கிறதுன்னு சொல்லி, இப்போ அரிசி கழுவுன தண்ணியில் நல்லா ரெண்டு கழுவு கழுவிட்டு மூணாவது கழுவு தண்ணி தான் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து கடலைப்பருப்பு உடச்சோம் இல்லையா, பச்சை கடலைப்பருப்பு, இதையும் போட்டு நல்லா வேக விட்டுக்கிறோம். பருப்பு அலசிட்டு இப்போ நல்லா வேகட்டும், நம்ம குழம்பு கூட்டி வைக்கலாம். இப்போ அந்த பக்கம் அடுப்பில் வேர்க்கடலை வெந்துக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம தாளிச்சிருவோம், எண்ணெய் ஊற்றுருவோம், எண்ணெய் காயட்டும். பூண்டும் பெருஞ்சீரகமும் தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். கருவேப்பிலையை போட்டு வெங்காயம் நம்ம தாளிப்புக்காக தான் நறுக்கி வச்சுருக்கோம். நம்ம எல்லாம் வதக்கி அரைச்சிக்கிட்டோம் இல்லையா, அதனால் தாளிக்கிறதுக்காக போட்டுக்கிட்டாச்சு. ஒரு கிண்டலை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் நல்லா நீட்டு வாக்கில் கீறி வச்சுருக்கோம் பாருங்கள், அவங்களையும் நம்ம போட்டுக்கிறோம். அப்புறம் தக்காளி, இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டாங்க, தாளிப்பையும் கொடுத்தாச்சு பாருங்கள். நம்ம வதக்கி அரைச்சிருக்கிறத இப்போ ஊற்றுறோம். குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கழனி தண்ணியை நம்ம ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ. இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால நம்ம காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறோம். ஏன்னா தேங்காயெல்லாம் ஊற்றுறோம். நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் குழம்பு தூள் போட்டுக்கிறோம். போட்டு ஒரு கிண்டலை கொடுத்துக்கிறோம். இப்போ இவங்க கொதிக்கட்டும். ஏன்னா நம்மளுக்கு சட்டுன்னு குழம்பு ஆகணும் அப்படின்னா இந்த அடுப்பில் தாளிப்பை கொடுத்துருக்கோம். இந்த அடுப்பில் வந்து நம்மளுக்கு வெந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை வெந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சீக்கிரம் நம்மளுக்கு குழம்பாகும். அதுக்காக நான் இந்த அடுப்பில் வெந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் கொதிக்கட்டும். தூக்கி பாருங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம அதிலே ஊற்றுக்கலாம். உப்பு போடல. இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கிட்டோம். மூடி வச்சுருவோம் கொதிக்கட்டும். இப்போ நம்மளுக்கு கடலையும் கடலை பருப்பு நல்லா வெந்துட்டாங்க பாருங்கள். வாசம் பச்சைக்கடல வாசம் கப கபன்னு அடிக்குது. இப்போ இந்த குழம்பையும் நம்ம தூக்கி ஊற்றிக்கிடுவோம். தாளிப்பு கொடுத்துட்டோம் இல்லையா, அதனால் இந்த குழம்பையும் தூக்கி ஊற்றிக்கிடுவோம். இப்போ தேங்காய் ஊற்றணும். நல்லா ஒரு 100 கொதி வரட்டும். தேங்காய் ஊற்றிக்கிறோம். எந்த குழம்புக்குமே தேங்காய் லாஸ்ட்டில் ஊற்றினாத்தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். ஒரு கொதி வந்தோன்னா இறக்கிக்கலாம்.